வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம போட்ட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். முக்கியமா நம்ம ஷார்ட்கட் பார்க்கறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஏசிஎம்ஏ ஃபவுண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா தான் பேப்பர் டைம் லிமிட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ரேஷியோல ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். த ரேஷியோ பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் 5:6 அண்ட் பி அண்ட் சி இஸ் 7:8. ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் ஏ அண்ட் சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு யூஸ்வலாக நீங்கள் நார்மல் மெத்தட் போடுறதா இருந்தால் எல்சிஎம் எடுத்து போடுவீங்க. பட் இங்கே வந்து நான் எல்சிஎம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏ இஸ் டு பி, பி இஸ் டு சி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ரிவர்ஸ் என் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் என் மெத்தட் யூஸ் பண்ணால் சிம்பிளாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ இஸ் டு பிக்கு வந்து 5:6, பி இஸ் டு சிக்கு 7:8. அப்போ ரிவர்ஸ் என் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, 5 × 7 எவ்வளோங்க? 35, 6 × 7 42 அண்ட் 48. ஓகேங்களா? ஸோ த ரேஷியோ பிட்வீன் ஏபிசி வந்து 35:42:48. அதே நமக்கு வந்து ஏஎன்சி வேணும் அப்படிங்கிறதுனால பியோட மட்டும் அடிச்சு விட்டிங்கன்னா 35:48. ஓகேங்களா?